நீங்க அடுத்த கடவுள் பழனியில இருந்து வர்றாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் நீங்க இண்டஸ்ட்ரியா இல்லைன்னா இந்த அருளத்துறையான்னு கேட்காங்க. மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிக்கு என்னென்ன வேண்டுமோ அதை உரிமையோடு கேட்கணும். ஆனா சம்பந்தமே இல்லாம என் பேரை இழுத்து முருகன் கோயில் முருகன் முருகன் இருந்தா என்ன கேட்காம சமாச்சாரம் தெரியல. மாண்புமிகு உறுப்பினர் எஸ் சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்தணி சட்டமன்ற தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி, ஆந்திர மாநிலத்தின் வட எல்லையில் உள்ள தொகுதி, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்போ இல்லாமல் இருக்கக்கூடிய தொகுதி, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதி. இப்பகுதியினுடைய வளர்ச்சியை கருதி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், தொழில் முனைவர் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இந்த ராக்கிப்பேட்டைக்கு தொழிற்பேட்டை கிடைக்குமா, அதற்கான ராஜபாட்டையை இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைத்து தருவாரா என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி என்று சொல்வார்கள், அதே போல எல்லா சாலைகளும் திருவள்ளூர் மாவட்டத்தை நோக்கி தொழில் வளர்ச்சியில் இருப்பதை போன்ற ஒரு நிலைமை. காரணம், 1984 திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டியிலே ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலை, தொடர்ந்து 2008 தேர்வாய்க்கண்டிகையிலே, 2009 மப்பேட்டிலே, அதற்கு பிறகு இன்று தொடர்ச்சியாக மானலூரிலே என்று நிலை ஒன்றிலே ஆரம்பித்து மானலூர் இரண்டாம் நிலை தொழிற்பேட்டை என்று வரிசையாக அந்த மாவட்டத்தை தொழிற்பேட்டைகள். இந்த ஆண்டு 2022-23 நிதிநிலை அறிக்கையில் புதிதாக ஒரு சிப்காட் தொழிற்பூங்கா திருவள்ளூர் மாவட்டத்திலே அமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் மாநல்லூர் நிலை 3 இப்போது நிலம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் வருகிறது. எனவே 1984 தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால், திருவள்ளூர் மாவட்டம் ஒரு முக்கியமான தொழில் கேந்திரமாக உருவாகி கொண்டு வருகிறது. பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலே தொழில் துவங்குவதற்கு வருகிறார்கள். பாதுகாப்பு தொழில் வடத்திலும் அது ஒரு முக்கியமான முனையமாக பொன்னேறிப்பதை உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழலெல்லாம் நீங்கள் கருத்திலே கொள்கிற போது, திருத்தணி தொகுதியில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் அல்லது அங்கே தொழில் முனைகளை தேவைப்படக்கூடியவர்கள், நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பூங்காக்களில் இருக்கக்கூடிய தொழில் முனைகள் மூலமாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சுழி அருள்மிகு திருமேனிநாதர் சுவாமி திருக்கோயில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் வரிசை 12வது ஸ்தலம். இக்கோவிலின் சிறப்பு இல்லை என்று சொல்லாமல் வரம் கொடுக்கக்கூடிய நீங்க வந்து அது நம்ம இந்த அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட கேளுங்க அந்த விஷயங்களை. இப்போ உங்களுக்கு இதுக்கு வாங்க, அதுதான் சொல்றது. எனவே அந்த திருச்சுழியில் இருந்து வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இல்லை என்று சொல்லாமல் இந்த திருத்தணி தொகுதிக்கு இந்த தொழிற்பேட்டையை வழங்குவாரா என்பதனை தங்கள் வாயிலாக மீண்டும் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே பாண்டி 14 என்று சொல்லக்கூடிய தலங்களில் திருச்சுழியும் ஒன்று. சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே பாடினார், கவ்வை கடல் கதறி குணர் என்று துவங்கக்கூடிய அவருடைய பதிகம் மிகுந்த பிரசித்தி பெற்ற ஒரு பதிகம் என்பது உண்மைதான். ஆனால் அவருடைய ஊருக்கும் அந்த சிறப்பு இருக்கிறது. திருத்தணியும் அறுவடை வீடுகளிலே ஒரு முக்கியமான வீடு. எனவே திருச்சூழியிலே இருக்கக்கூடிய திருமேனிநாத சுவாமி திருச்சூழியிலே திருத்தணியிலே இருக்கக்கூடிய முருகனுடைய ஆணைக்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தாலும், தகப்பன் சாமி என்கின்ற பெருமையை முருகன் பெற்றிருந்தாலும், சூழ்நிலைகளுடைய கருத்தை கொண்டு இந்த முறை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ப வகையில் திருச்சுழி திருமேனிநாத சுவாமியை சொல்வதை திருத்தணி முருகன் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பழனி செந்தில்குமார், நீங்க அடுத்த கடவுள் பழனியில இருந்து வர்றாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் நீங்க இண்டஸ்ட்ரியா இல்லைன்னா இந்த அருளத்துறையான்னு கேட்காங்க. கடந்த கேள்விக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தகப்பன் சாமி முருகன் என்று சொன்னார். அந்த முருகன் வீட்டில் இருக்கிற பழனியிலிருந்து என்னுடைய கேள்வி என்னவென்றால், முழுமையாக விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய பழனியில ஒரு சிப்காட் தொழிற்கூடம் அமைக்க நம்முடைய அரசு முன்வர வேண்டும். ஏனென்று சொன்னால், அங்கே தொழில் முனைவோர்கள் மிக ஆர்வமாக இருக்கின்றார்கள். எதிர்வரும் காலத்தில் நம்முடைய அரசு அங்கே ஒரு சிப்காட் தொழிற்கூடத்தை அமைக்க முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக பணிவோடு கேட்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருத்தணியை தொடர்ந்து பழனி வருகிறது.
எனவே வரிசையாக திருச்செந்தூர் ஒன்று ஒவ்வொரு தலங்களாக வரும் என்று நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருந்து அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் தலையாட்டுகிறார்கள். எனவே வரிசையாக இருக்கிறது. ஆனால் இந்த தொழில் மனைகளை அமைப்பதை பொறுத்த மட்டில் அதனுடைய தேவைகளை அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஒரு சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வசதிகள், போக்குவரத்து வசதி, நீர் வசதி, மின்சார வசதி போன்ற பல்வேறு வசதிகள் தவிர அங்கே இருக்கக்கூடிய தொழில்மனை தேவைகள் அவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு எடுக்க வேண்டும். பழனி ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதி என்பதிலே மாற்று கருத்தில்லை. விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் தொழில் வளம் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு பகுதி என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களோடு சேர்ந்து நானும் உணர்ந்திருக்கிறேன். எனவே வருங்காலங்களிலே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு தொழிற்பூங்காவனை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் போது நிச்சயமாக பழனியை நாங்கள் கருத்திலே கொள்வோம். மாண்புமிகு அவை முன்னோர்கள் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிக்கு என்னென்ன வேண்டுமோ அதை உரிமைகளை கேட்கணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எம்பேரை இழுத்து முருகன் கோயில் முருகன் முருகன் என்ன கேட்காம இது சமாச்சாரம் தெரியல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பதில். திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு வட்டத்திற்கான வட்டாட்சியர் அலுவலகம் பொதுமக்கள் எளிதில் வந்து செல்லக்கூடிய வகையில் போக்குவரத்து வசதி மிகுந்த நகரின் மையப்பகுதியில் தான் தற்போது அமைந்துள்ளது. எனவே தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்தினை புதிய இடத்தில் அமைத்திட வேண்டிய அவசியம் எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் விஜயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் வடக்கு தொகுதியிலே சுமார் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். அந்த தொகுதியிலே 10 ஊராட்சிகளும் 29 வார்டு பகுதியும் உள்ளடக்கிய தொகுதியாகும். வெளி மாவட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் பணியின் கம்பெனியிலே வேலை செய்து வருகிறார்கள். தற்போது அவனாதி வருவாய் வட்டத்தில் இந்த வடக்கு தொகுதியில் 8 கிராம ஊராட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளன. இவை அவனாதி வட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதால் இதில் பொங்குவாளையம் ஊராட்சி, கணக்கம்பாளையம் ஊராட்சி பகுதிகள் மற்றும் 29 வார்டுகள் திருப்பூர் வருவாய் வட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. ஆகவே அவனாதி வட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள 8 ஊராட்சிகளும் திருப்பூர் வருவாய் வட்டத்தில் சேர்க்கப்பட்ட பொங்குவாளையம் கணக்கம்பாளையம் ஊராட்சி 29 வார்டுகள் உள்ளடக்கிய புதிய வருவாய் வட்டத்தை திருப்பூர் பெருமளம் ரோட்டில் உள்ள பாண்டிய நகர் பகுதியை தலைமை இடமாக கொண்டு திருப்பூர் வடக்கு தொகுதி மக்களுக்கு புதியதாக வருவாய் வட்டத்தை உருவாக்கி தந்தால் திருப்பூர் தெற்கு தொகுதியில் உள்ள வருவாய் வட்டம் உருவாக்கி தருவார்களா என்று கேட்கிறேன். தெற்கு அமைச்சர் கேள்வி இருக்கு. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், அவர் தொகுதிக்கென வடக்கு தொகுதிக்கென்று தனியாக ஒரு வட்டாட்சியர்களும் கேட்கிறார்கள். எதிர்காலத்தில் புதிதாக வட்டாட்சியர் அலுவலகம் அமைக்கப்படுகிற நேரத்தில் இதை ஒரு ஒரு கவனித்து பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் விஜயகுமார் அவர்கள். வடக்கு தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் தெற்கு தொகுதியிலே கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் செல்ல வேண்டியுள்ளது. வருங்காலத்தில் அதை பரிசீலிக்க சொல்லிருக்காங்க. நன்றி தான் சொல்லணும். நீங்க பேரவைத் தலைவர்களே, திருப்பூரிலே உள்ள தொட்டிவாளையம் வருவாய் கிராமமானது தமிழ்நாட்டிலே மிக அதிக மக்கள் தொகை கொண்டதாகும். சுமார் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொண்ட கிராமமாகும். இந்த 3 வருவாய் கிராமங்களாக பிரித்தால் பொதுமக்கள் சிரம கிராம நிர்வாக அலுவலகம் எளிதாக சென்று தற்போது உள்ள பணிகளை செய்ய முடியும். ஆகவே கிராம நிர்வாக அலுவலகம் மிகுந்த பகுதியான அந்த தொட்டிவாளையம் வருவாய் கிராமத்தை 2 பிரித்து அரசு முன்வருமா? அது மட்டுமல்ல, கிராமத்துக்கு வந்தாச்சு, அதை 2 பிரிப்பாங்க. நான் பதில் கேட்போம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், அது ஒரு மனுவாக என் மத்தியில் எழுதி கொடுப்பேன் என்று சொன்னால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தேன்மொழி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் அவர்களையும் வணங்கி, மாண்புமிகு எதிர்கட்சி துணைத்தலைவர் அண்ணன் அவர்களையும் வணங்கி, கேள்விக்கு வாங்கம்மா, கேள்விக்கு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் வத்தலகுண்டு பேரூராட்சியில் உள்ள இடிபடும் நிலையில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தை மக்கள் நலன் கருதி பழைய கட்டிடத்தை அகற்றி புதிய கிராம நிர்வாக அலுவலகம் கட்டுவதற்கு அரசு முன்வருவா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், இது போல நிறைய கிராம அலுவலகங்கள் எல்லாம் இடிந்து போகக்கூடிய சூழ்நிலையிலும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையிலும்
பயன்படுத்தாத நேரத்தில் வேறு அரசாங்க கட்டிடங்களில் விஓ அலுவலகங்கள்லாம் செயல்படுவது அரசினுடைய கவனத்திற்கு வந்திருக்குது. நிதிநிலைக்கு ஏற்பாடு போல வருடா வருடம் புதிதாக விஓ அலுவலகம் கட்டுவதற்கு நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் துணை சபாநாயகர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிதாக துவக்கப்பட்ட தாலுகாக்களுக்கு புதிய கட்டிடங்கள் அமைத்து தரப்படுகின்றன. ஆனால் பழைய தாலுகா அலுவலகங்கள் வெள்ளைக்காரர் காலத்திலே கட்டப்பட்ட கட்டிடங்களிலேயே பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த கட்டிடங்களை எல்லாம் புதிதாக மாற்றி தருவதற்கு அது இடவசதி இல்லாமல் அங்கு இருக்கின்ற அலுவலர்களும் பொதுமக்களும் சிரமப்படுகிறார்கள். அதற்காக தனியாக நம்முடைய அமைச்சரவர்கள் ஒரு கவனத்தை செலுத்தி அப்படிப்பட்ட பழைய அலுவலகங்களை எல்லாம் மொத்தமாக புதிதாக மாற்றித்தர அரசு ஆவண செய்யுமா? அதேபோல் ரெவன்யூ கிராமங்களை, பிரிக்கப்பட்ட ரெவன்யூ கிராமங்கள் இன்னும் பிரிக்கப்படாமல் இருக்கிறது, அந்த ரெவன்யூ கிராமங்களை எல்லாம் பிரிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு துணை சபாநாயகர்கள் கேட்ட கேள்விக்கு பதில், நிறைய இடங்களுக்கு இப்படி புதிதாக கட்டிடங்கள் வேண்டி இருக்கிறது. அதை நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்தில் நான் கொண்டு சென்று வருங்காலையில் எந்தெந்த இடங்களுக்கு தேவை என்பதெல்லாம் முன்னுரிமை அடிப்படையில் எதெல்லாம் மிக மோசமாக இருக்கு என்பதெல்லாம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தொழில் மத்தியிலே நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எந்தெந்த கட்டடங்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்கும் என்பதெல்லாம் பார்த்து அதற்கு முன்னுரிமை கொடுத்து வருங்காலத்தில் இந்த ஆண்டு 10 கட்டடங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க முதலமைச்சர் அவர்கள். 10 புதிய கட்டடங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இன்னும் தேவை என்று சொன்னால் நான் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயமாக அந்த பணியை நாங்கள் செய்து கொடுப்போம். மாண்புமிகு உறுப்பினர் அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திண்டிவனம் தொகுதி, திண்டிவனம் தாலுக்கா புதிய வட்டாட்சி அலுவலகம் கட்டிடம் கட்ட அரசு முன் வரும் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர் ஒரு தொகுதியில் புதிதாக வட்டாட்சியர் அலுவலகம் புதிதாக பிரித்து வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் கொடுக்கிற அந்த மனுவை எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி நாங்கள் எதாவது தகுதி இருக்குது, பூராமே தகுதி இருக்கும்னு சொல்ல முடியாது. எதுல தகுதியில அடிப்படையில முன்னுரிமையில வருகிறதோ அதையெல்லாம் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த பணிகளும் செய்யவிருக்கிறோம். எதிர்காலத்துல நிச்சயமா முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பணிகளை செய்து கொடுப்போம். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். கேள்வியை கேட்டு ஓடி பெருதிய வெளியே. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, உங்களுக்கு நன்றி. நேற்று கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, நீங்க கேள்விக்கு வாங்க. நம்மளுடைய கேள்வி மறந்துட்டா? இல்ல, மறக்கல. மேச்சேரி, மேட்டூர் தொகுதியில் மேச்சேரி ஒன்றியத்தில் 140,000 மக்கள் வசிக்கிறார்கள். ஆகவே வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் தனி தாலுகா அறிவித்து கூனாண்டியூர் ஊராட்சியில் ஒரு விஓ கட்டடம் கட்டி கொடுக்குமாறு நம்மளுடைய பேரவைத் தலைவர் வாயாக நம்ம வருவாய்த்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், முன்னாள் முதலில் சொன்ன பதில் தான் இவருக்கும் அதே பதில் தான். எதிர்காலத்தில் நிச்சயமாக, ஒரு காலத்தில் வருவாய் தாலுகா ஆஃபீஸ் பரவலாக இருந்தால் கூட பரவாயில்லை என்ற காலம் மாதிரி இப்பொழுது தேவை என்பது அரசாங்கம் புரிந்திருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் மனதிலே கொண்டு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயமாக எதிர்காலத்தில் எந்தெந்த இடங்களுக்கு முன்னுரிமையில தேவை என்பதெல்லாம் புரிந்து நிச்சயமாக செய்து கொடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் முனிரத்னம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழங்கிலே வட்டாட்சி அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டாகியும் இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது, அது எப்போது திறக்கப்படும் என்பதை அமைச்சரிடத்தில் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், நேற்றைய தினம் மாண்புமிகு உறுப்பினர்களின் மத்தியிலே சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கே அதை நான் கேட்டு உடனடியாக திறப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை நான் நிச்சயமாக எடுப்பேன். ஓராண்டு காலமாக எதற்காக திறக்கப்படாமல் இருக்கு என்று எனக்கு தெரியவில்லை. நான் நிச்சயமாக கேட்டு உடனடியாக அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்பேன். மாண்புமிகு உறுப்பினர் பொன்னுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி மலைவாழ் மக்களை மலைவாழ் மக்களுடைய தொகுதியாகும். அதில் மலைவாழ் மக்களுடைய சாதி சான்றிதழ் பெற வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் சென்று ராசிபுரம் தான் சென்று சாதி சான்றிதழ் பெறுகிற நிலை இருக்கிறது. எந்த ஊருக்கு வேணும் வட்டாட்சியர் அலுவலகம்? நாமகிரிப்பேட்டைக்கு, என்னுடைய தொகுதியில நாமகிரிப்பேட்டையிலே வட்டாட்சியர் அலுவலகம் அமைத்து கொடுத்தால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலம் மாண்புமிகு அமைச்சர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறது. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மலைவாழ் மக்கள் இது எளிதில் அணுகக்கூடிய அளவிற்கு செய்ய வேண்டும் என்பது ஒரு நியாயத்தின் அடிப்படையில் மாண்புமிகு உறுப்பினர் சொல்லியிருக்கிறார்கள். அதை ஆலோசித்து வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும்.